ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற நவுன் வேர்பை சேஞ்ச் பண்ணி புது புது சென்டென்சஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறப்ப உங்களுக்கு பேசுகிறதுக்கு, அதாவது இங்கிலீஷில் உங்களுடைய தாட்ஸை சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மாடல் சென்டென்சஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேர்ப் அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை. அந்த வேர்ப் பற்றி நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்குறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்மையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை டிக்ஷனரியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ வெண்ட், அவர் போனார். வெண்ட் அப்படிங்கிறது என்னது? கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். இதே சென்டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஹீ கோஸ். ஸோ அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோவில் அந்த ரூல்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஹீ கோஸ் அப்படின்னு சொல்லணும் ப்ரெசன்ட் டென்ஸில். கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். ஹீ வெண்ட், அவர் போனார். ஹீ இஸ் வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹீ இஸ் கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி ராங். ஹீ இஸ் வெண்ட்னு சொல்கிறது, ஹீ இஸ் கோன்னு சொல்கிறது கிராமட்டிக்கலி ராங். இட் ரன், இது ஓடியது, இட் இஸ் ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இட் இஸ் ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் ரன், இது ஓடியது. த மேன் வாட்ச்டு, அந்த மனிதன் கவனித்தான். த மேன் வாஸ் வாட்ச்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நல்லா அந்த ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சி ரோட், அவள் எழுதினாள். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். சி வாஸ் ரைட் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி எ பாய் கேம், ஒரு பையன் வந்தான். எ பாய் வாஸ் கேம். ஸோ அந்த மாதிரியும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது. தட் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். டாக்டர் கேவ், மருத்துவர் கொடுத்தார். டாக்டர் இஸ் கிவ், ராங் சென்டென்ஸ். கம்ப்யூட்டர் ஒர்க்குடு, கணினி வேலை செய்தது. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது கடந்த காலத்தில் இருக்குது. ஒர்க் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் ஒர்க்குடு. WORK, ஆர் வந்து சைலண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒர்க்குடு. இதில் கம்ப்யூட்டர் வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான், பட் வேறு டென்ஸாக மாறிடுது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. கணினி வேலை செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. கணினி வேலை செய்தது வேற, கணினி வேலை செய்து கொண்டிருந்தது வேற. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். மெஷின் மேட் நாய்ஸ். மேட் அப்படிங்கிற வேர்ப் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேக். மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேட், மெஷின் மேட் நாய்ஸ். இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் ஆகிற வேலையை குறிக்கிற வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதோட பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது டிக்ஷனரியில் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற முடியும், ஆன்லைன் டிக்ஷனரியிலையும் தெரிஞ்சுக்கலாம், புக் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெஷின் மேட் நாய்ஸ். இன்ஜினியர் பில்ட், பில்டு BULD, பில்டு ப்ரெசன்ட் டென்ஸ், பில்ட் பாஸ்ட் டென்ஸ், இன்ஜினியர் பில்ட். ஸ்டூடெண்ட் ஸ்டடீடு, ஸ்டடி அப்படிங்கிறதுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டடீடு. டீச்சர் டாட், டாட் அப்படின்னு சொல்லணும். சில வேர்ப் இடி சேர்த்தாலே பாஸ்ட் ஃபார்மாக மாறிடும், சில வேர்ப் ஸ்பெல்லிங்கே மாறும். அந்த வேர்ப்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வாக்குடு, நான் நடந்தேன். வாக்குடு அப்படிங்கிற வேர்ப் வந்து ரெகுலர் வேர்ப், இடி சேர்த்தோன்னா பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஏட், ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஈட்னா சாப்பிட்றது, ஏட் அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஸ்பெல்லிங்கே மாறிடுது பாருங்கள். அதனால் இதுக்கு பேர் வந்து, அதாவது பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறப்ப ஸ்பெல்லிங்கே மாறுச்சுன்னா அது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். வாக்குடு ரெகுலர் வேர்ப், ஏட் இர்ரெகுலர் வேர்ப். ஐ வாக்குடு, நான் நடந்தேன். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஹீ வாக்குடு, அவர் நடந்தார். ஷி ஏட், அவள் சாப்பிட்டாள். பேபி ஸ்மைல்டு, ஸ்மைலோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்மைல்டு. இட் புரோக், புரோக் உங்களுக்கே தெரியும், பிரேக், அதோட பாஸ்ட் டென்ஸ் புரோக், இது உடைத்தது. இட் ஒர்க்டு, இது வேலை பார்த்திருந்தது. இட் ஜாயின்டு, இது சேர்த்தது. த பிரின்ஸ்பால் ஆஸ்க்டு, முதல்வர் கேட்டார். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஸோ நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு செயல் நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள், ரொம்ப வருடங்களாக இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் ஃபார்மில் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு
ஒரு மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அது இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கு, அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நடந்து முடிஞ்சு அப்படின்னா அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதுக்கு மேலே பல வருடங்கள் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களையும் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இட் ஒர்க்டு, இட் ஜாயின் த பிரின்ஸிபால் ஆஸ்க்டு, டீச்சர் ஆஸ்க்டு க்வெஸ்சன். இந்த பேஜில் இருக்கிற எல்லா சென்டென்சஸ்லையும் ரெகுலர் வேர்ப்ஸ் தான் இருக்குது பாருங்கள். லிசன்டு, ஆன்சர்டு, இடி சேர்த்தாலே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். யூ ஓப்பன் த பாக்ஸ், நீங்கள் பெட்டியை திறந்தீர்கள். யூ டுக் த புக்ஸ், டுக் இர்ரெகுலர் வெர்ப். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். வி ஆர்டர்ட் தெம், வி ஷேர்ட் இட், நாங்கள் இதை பங்கிட்டோம். தே அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் அண்டர்ஸ்டுட், அவர்கள் புரிந்து கொண்டனர். தே ஒர்க்டு ஹார்ட். ஐ ஆப்ரேட்டட் திஸ் மிஷின், நான் இந்த இயந்திரத்தை இயக்கினேன். வி கால்குலேட்டட் த எக்ஸ்பென்சஸ், நாம் அந்த செலவுகளை கணக்கிட்டோம். கால்குலேட்டட், நவுனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். கால்குலேட்டடு அது வந்து வேலையை குறிக்கும் வார்த்தை, கணக்கிடுதல். கால்குலேஷன் அது நவுன் ஃபார்ம், பெயர் சொல். யூ செக்டு த கால்குலேஷன், இந்த இடத்துல வேர்ப் செக், நீங்கள் கணக்குகளை சரிபார்த்தீர்கள். தே அப்ரூவ்ட் இட், அவர்கள் இதை அனுமதித்தனர். ஹீ லுக்டு, அவர் பார்த்தார். ஷீ நோட்டட் இட், அவள் இதை குறித்தாள், குறித்து கொண்டாள். ஷீ நோட்டட் இட். டியர் ரான், மான் ஓடியது. டாக் காட் ஹிம், காட் அப்படின்னு என்னது, கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் காட். கேட்சுடுன்னு சொல்லுவாங்க, கேட்சுடுன்னு ஒரு வார்த்தையே இல்லை, கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் காட். அதே மாதிரி டீச் சொல்லிக் கொடுக்கறது, டீச்சுடு அப்படி ஒரு வேர்டே இல்லை, டாட், TAUGHT, டாட். எ பேர்டு டுக் ஃபுட், ஒரு பறவை உணவை எடுத்தது. ஒயர் பாஸ்டு எலக்ட்ரிசிட்டி, கம்பி மின்சக்தியை நகர்த்தியது. டியூப்லைட் கேவ் லைட், கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், டியூப்லைட் வெளிச்சம் கொடுத்தது. ஸ்டிக் ஃபெல், ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல். வேவ்ஸ் அலைகள், டச்சுடு அவர் ஃபுட், நம் பாதங்களை தொட்டது. விண்ட் ப்ளூ, ப்ளூ அப்படின்னு வாசிக்கணும், ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ. வாட்டர் லாஷ்ட் அவர் ஃபுட், தண்ணீர் நம் பாதங்களில் அடித்தது. லைட்ஸ் பிளிங்க்டு, விளக்குகள் மின்னின. ஹீ கலர்டு, அவர் வர்ணம் தீட்டினார். எக்ஸ்பிளைன், விளக்குதல், விளக்கம் கொடுத்தல், எக்ஸ்பிளைன்டு பாஸ்ட் டென்ஸ். ஷீ லிசன்டு கேர்ஃபுல்லி, லிசன்டு அதை சொல்கிறப்ப டி சைலண்ட் லெட்டர், அதனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. லிஸ்டன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது, ராங். லிசன், ஷீ லிசன்டு கேர்ஃபுல்லி. ஹீ லேர்ன்ட், குட். ஐ ரோட் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் எழுதினேன். யூ ஸ்போக் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்கள். யூ லேர்ன்டு ஃபாஸ்ட், இந்த லேர்ன்டு பாருங்கள், லேர்ன், LEARN, லேர்ன்னா கற்றுக்கிறது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் ரெண்டு டைப்பில் எழுதலாம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், லேர்ன்ட் அப்படியும் எழுதலாம், இடி சேர்த்தும் எழுதலாம், லேர்ன்டு, இதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டு பாஸ்ட் ஃபார்ம்ஸ், சில வேர்ப்ஸ்க்கு இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும், லேர்ன், லேர்ன்டு, லேர்ன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. ஒரு டிக்ஷனரியில் ஒரு வேர்பை பார்க்குறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், அதோட பாஸ்ட் ஃபார்ம் இருக்கும், இன்னொன்று ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபல், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மாடல் சென்டென்சஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாடல் சென்டென்சஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.